सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरम् तमगोचरम् गोविन्दम् परमानन्दम् सद्गुरुम् प्रणतोऽस्म्यहम्। ॐ श्री सद्गुरुपरमात्मने नमः। விவேக சூடாமணி என்பதான விஷயத்தில் அபரோக்ஷானுபூதி என்பதான விஷயத்தை நாம் கற்றுண்டு வரோம். இப்போ அபரோக்ஷானுபூதி, பரோக்ஷம் அபரோக்ஷம். பரோக்ஷம் என்றால் ஞானம், வெளியிலிருந்து வரக்கூடியதான கிடைக்கக்கூடியதான ஞானம். அபரோக்ஷம் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடியதான நம்மளுடைய சொந்த அனுபவம். நமக்கு என்ன தெரியறது, நமக்கு என்ன புரியறது, நாம் யார் என்றதான நிலையை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றதான விஷயம்தான் அபரோக்ஷானுபூதி. மனித வாழ்க்கையில் பரோட்ச ஞானம் இல்லாமல் போனால் கூட அபரோக்ஷானுபூதி மஸ்ட். அபரோக்ஷானுபூதி இருந்தால் மட்டும்தான் நமக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு என்ற அர்த்தம். குழந்தைகள் புஸ்தகத்தில், பாட புஸ்தகத்தில் எவ்வளோ பாடம் படித்தும் பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன எக்ஸாமுக்கு எழுதுகிறா, எவ்வளோ மார்க் கிடைக்கிறது, அதை பொறுத்த இருக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு விஷயம். அதை மாதிரியே நாம் எவ்வளவு பூஜை செய்தாலும், எவ்வளவு பாராயணம் பண்ணினாலும், எவ்வளவு மந்திரஜபம் பண்ணினாலும், அதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிது என்றதான ஒரு தத்துவம் நமக்குள்ளேயே புரியணும். அடுத்தவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஐயோ, அந்த மாமா காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறார், 9 மணி வரைக்கும் ஜபமோ ஜபம் ஜபிக்கிறார், பக்கத்தில் இருக்கிறவா சொல்லி பிரயோஜனம் இல்லை, நமக்கு அதனால பெனிஃபிட் வராது. இவர் என்ன ஜபித்தார், எப்படி தூங்கினார், அவருக்கு தான் தெரியும். அதில் அர்த்தமே இல்லை. சுயம் நமக்கு என்ன புரியறது, நாம் ஜபிப்பதனால இந்த ஜபத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது, ஜகாரோ ஜென்ம விச்சேத பகாரோ பாபநாசனா, இது ரியலாகவே நமக்கு புரியறதா, நாம் ஜபிக்கின்ற நேரம் நாம் எங்கே செல்லுகிறோம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் 3 உலகங்கள் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான 3 உலகம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூலோகம், புவர்லோகம், பாதாளம் இல்லவா. இதெல்லாம் ஜெனரல் எல்லாருக்கும் தெரியும் 3 லோகம். இந்த 3 உலகம் நம்மளை சேர்ந்திருக்கு. நம்மளுடைய நடைமுறையில், நம் வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, சோஷியல் பாடி, இதுதான் பூலோகம், சொர்க்கம், பாதாளம். ஸோ ஜெனரலாக சொல்கிற டைமில் பூமி, சொர்க்கம், பாதாளம் அப்படின்னு சொல்கிறதான வழக்கம் உண்டு. அது சொல்லி கலையில் போயிடும். அவன் இங்கேருந்து சொன்னான் அப்படின்னா இது அர்த்தம். நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, சோஷியல் பாடி, மூணோட வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். பிசிக்கல் பாடி அப்படின்னா பிரத்யக்ஷமான சரீரம், ஷடு வைகரதி சரீரகா. 6 விதத்துல எப்படி ப்ராசஸிங் நடக்குமோ அதுக்கு பேரு சரீரம். பிறவி என்றதான உருவத்திலிருந்து மரணம் என்றதான சயனம் வரையில் வரக்கூடியதான 6 ஸ்டேஜுக்கு பேரு தான் ஷட் வைகரது இது சரீரகா. 6 ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி பார்த்தனால இந்த உடம்புக்கு பேர் சரீரம் என்றதான பேர் வந்தது. சரீரத்தினுடைய ரொம்ப தாத்பரியமான ஒரு நிலை எது தெரியுமா? உடம்புக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிலை எது? பரம சத்தியம். ஆனா தூக்கம் சொன்னதுல எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் தெரியற மாதிரி தெரியல. தெளிவா சும்மா படுத்துட்டா குளிக்க வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், தூங்கினா குளிக்கணும். சோ நெகட்டிவ் தெரிஞ்சு போயிடுது சும்மா. அதனால்தான் ஷா என்றதான பேர் இருக்கு, சயனம். இந்த உடம்பு எப்பவுமே படுத்துட்டு இருக்க விரும்புறது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ படுக்க கூடாது. சாதாரணமா அனிமல்ஸ் வந்து எங்க டைம் கடத்தால் அங்க படுத்துடும். 2 நிமிஷம் தான் வரேடா அப்படின்னு சொல்லிட்டு போனா பேரும் படுத்துட்டு இருக்கும். எதுமா அவன் தான் டக்குன்னு இருக்கு. படுக்கிறதுல ரொம்ப தாத்பரியம் காட்டக்கூடியவா விலங்கு, அனிமல். சோ மனிதன் சும்மா படுத்துட்டே இருந்தானா, அவன் ஆஸ் குட் அஸ் அனிமல். அவன் ஆஸ் குட் அஸ்
ஐதர் எழுந்திரிச்சு நடக்கணும், இல்லை எதையாவது நினைச்சு பார்க்கணும், இல்லைன்னா தூங்கிடணும். மூன்று யுகங்களை நாம் தெரிந்து கொண்டோம். மொத்தம் நாலு யுகம் இருக்கு, அதில் மூணு முக்கியமான யுகங்கள் எப்படி வருது நமக்கு? சத்தியுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம். அதை மூணு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். மூணு குணங்களோட இதெல்லாம் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஸோ தூங்கிறது வந்து தமோ குணம். ரஜோகுணம் என்பது வந்து ஆக்ஷன், கிரியேட்டிவிட்டி, ப்ராசஸ், எனி மூமெண்ட் இல்லைவா. சத்துவகுணம் என்பது வந்து ஞானம். ஸோ மூன்று குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் மனிதர். இந்த பிரபஞ்சம் எல்லாமே பஞ்சபூதங்களாக இருந்தால் கூட மூன்று குணங்கள் கடுமையாக வாழுகிறது. அந்த மூன்று குணத்தையும் ஜெயிக்கிற ஒரே ஒரு சக்தி எது? மூன்று குணங்களையும் ஜெயிக்கக்கூடியதான ஒரே சக்தி, அந்த பராசக்தி நாமளாக ஆகணும். அதுதான் சாஸ்திரம். மூன்று குணங்களையும் ஜெயிச்சு குணாதீதாயை நமஹா, சர்வாதீதாயை நமஹா, சமாத்மிகாயை நமஹா. ரொம்ப நல்ல பொறுமை இருக்கிற ஆத்மாதான் பராசக்தியா. ஸோ நாம் பொறுமையை கடைபிடித்தோமானால் நாம் வந்து பராசக்தி ஆகி விடுகிறோம். இப்படி மனிதனுக்கு தன்னுடைய தியானத்தில், தன்னுடைய மந்திர ஜபத்தில், தான் செய்யக்கூடியதான கர்மாவிலிருந்து எதை உணர்கிறானோ, எதை புரிந்து கொள்கிறானோ, இதுக்கு பேர் தர்மம். அல்லாம புஸ்தகங்களில் பெருசு பெருசாக எழுதி வச்சதெல்லாம் தர்மம் நினைச்சுக்க கூடாது. தர்மங்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தர்மம். புஸ்தகத்தில் இருந்தால் அது அதர்மம் சொல்ல வேண்டாம், அது தர்மமாகவே இருக்கட்டும். ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் தர்மம், ப்ராக்டிஸ் பண்ணலைனா தர்மம் இல்லை. அதை எடுத்துக்காட்டுறதுக்கு தான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நாம் தர்மத்திலேயே வாழ்ந்தால் மட்டும்தான் தர்மம் நமக்கு புரியும். நாம் சாப்பிட்டோமானா தான் நமக்கு வயிறு ரொம்ப, நாம் பாடினோமானா தான் நமக்கு சுகம் கிடைக்கும், கேட்குறவங்களுக்கும் சுகம் கிடைக்கும். எல்லாமே ஒரு இன்டராக்ஷன் இருக்கு ஒன்றுக்கு ஒன்று. ஸோ ஜபிக்கிற நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது? அந்த ஜபம் என்றதான மந்திரம், மந்திரத்தினால மூர்த்தியை உருவாக்குறோம். சாரி காமா பாதானி, சப்த ஸ்வரங்கள் இருக்கு அல்லவா. சப்த ஸ்வரங்களை வச்சு எத்தனை ராகங்களை கிரியேட் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு ராகங்களும் ஒவ்வொரு பாவனையை சொல்றதில்ல, ஒரு மூர்த்தியை சொல்றதில்ல, ஒரு உருவத்தை சொல்றது அல்லவா. நாமம் ரூபத்தை சாட்சியப்படுத்துகிறது. நாமம் இல்லையனா ரூபத்தை வந்து வியாக்கியானம் பண்ண முடியாது. இது ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னா அதை வியாக்கியானம் பண்ணணும். அதுக்கு டம்ளர் தண்ணின்னு சொன்னதுனால மட்டும்தான் இதுதான் தண்ணிங்கிறதான ரீகன்ஃபர்மேஷனாக இருக்கு நம்மளுடைய மைண்டில். அதை மாதிரியே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்றதான துவாதசாட்சர மந்திரத்தை நாம் சொல்றோமானால் அந்த மந்திரத்துக்கு ஜீவன் கொடுக்கணும். நாம மந்திரத்தில் ஏற்கனவே ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனை வந்து தூண்டி விடணும். இதுதான் விவேகானந்த சுவாமிகள் சொன்னார். உலகத்தில் படிக்காதவா யாரும் இல்லை, உலகத்தில் மந்திரம் தெரியாதவா யாருமே இல்லை. அம்மானு சொல்லியா மந்திரம் ஆயிடுச்சு. பிறந்த குழந்தைக்கு யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு உபதேசம், பிரகிருதியாக கொடுத்துருக்கிற உபதேசம் என்ன? அம்மா என்பதான வார்த்தையை யாரும் உபதேசம் பண்ணாமல் சொல்லும். அதுதான் பிரதம மந்திரோபதேசம் அந்த குழந்தைக்கு. பஞ்சபூதேஸ்வரியான பராசக்தியே பிரகிருதி ரூபமாக கொடுக்கிற ஒரு உபதேசம் அது மந்திரோபதேசம். அதுக்கப்புறம் தான் குழந்தை மற்ற எல்லாம் பேச படிக்க போகிறது. இது அம்மா அப்பா கூப்பிடல அப்படின்னா தீர்மானம் பண்ணிடுவா ஊமை. அந்த அளவுக்கு டிஸ்டிங்டிவாக இருக்குதுல்ல இந்த தத்துவம். ஸோ மந்திரம் சொல்லுகின்ற நேரம் 2000 மந்திரம் சொல்ல வேண்டாம், சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரத்தில் நாம் என்ன அனுபவம் வைக்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸ் ஜேம்ஸ் பாண்டு மூவி 70mm டோல்பி சவுண்டில் அமக்களை படுத்துறது. இந்த ஆளுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்டே இல்லை, இவரை கொண்டு நாங்கள் உட்காந்து வச்சுருக்கா. ப்ரீமியம் டிக்கெட் வாங்கி 40 gram நட்டத்தில் உட்காந்துருக்கார். அக்கம் பக்கம் இருக்கிறவாள் குதிக்கிறா, உட்காந்து கிளாப் பண்றா, விசில் அடிக்கிறா. ஒருத்தர் தேங்காயில உடப்பால ஊர்ல மாலையெல்லாம் போட்டு அது மாதிரி எல்லாம் பண்றா. ஒருத்தர் மட்டும் சும்மா உட்காந்துட்டே இருக்கார். என்ன பிரயோஜனம் அவனுக்கு?
அவனை என்ன ப்ரீமியம் சீட்டில் நீங்கள் என்னதான் ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டுருக்கிறதுக்கு உட்காந்து அவனுக்கு என்ன நடக்கிறது? நத்திங் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிம். ஏன் ஆகலை? இன்வால்மெண்ட் இல்லாமல் போச்சு அல்வா. பற்று என்றதான ஒரு விஷயம் இல்லாமல் போதனால, அதனால தான் சன்னியாசிக்கு பற்று அற்றவன் என்பதனால் அவனுக்கு பற்று கிடையாது. மரணம் முடிஞ்சா தூக்கு உப்பேர போட்டு வேண்டியது அவன் பாடியை. அவனுக்கு வேற எந்த கடனும் இல்லை, எதுவும் யாரும் செய்ய வேண்டாம். அவனுக்கு பற்றில்ல, அவனுக்கு தாத்பரியம் இல்லாதனால மரக்கட்டை ஆத்மா வாழ்கிறான். ஏதாவது தண்டத்தை வச்சுக்கிறார் சன்னியாசிகள். நான் வந்து இந்த வெறும் தண்டம் தான், ஐ அம் நோபடி அதர் தான் திஸ் வுட் ஸ்டிக். அந்த வுட் ஸ்டிக் வந்து எங்க போட்டாலும் அதுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது. மரக்கட்டையால என்னெல்லாமோ காரியங்கள் பண்ணலாம், அதுக்கான ஒரு கர்மா கிடையாது, அதை வச்சுட்டு கர்மா பண்ணிக்கலாம். இப்படி ஒரு தாற்பயத்தை உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் எல்லாம் தியாகம் செஞ்சதான சன்னியாசி ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த தண்டம் பிடிச்சுக்க அருகது. அதே நேரத்தில் பிரம்மச்சாரி குழந்தைக்கு பூடல் போட்டதும் பிளாசி தண்டத்தை கொடுக்குறா இலையோட இருக்கிற பிளாசி தண்டம். இந்த குழந்தையை நாம் எதுக்கு உருவாக்குறோம்? வைதீக கர்மா பண்ணறதுக்கு உருவாக்கின குழந்தை. ஸ்ரௌத ஸ்மார்த்த வீத சதாச்சார நித்திய கர்மானுஷ்டான யோகிதா சித்தர்த்தம் பிரம்ம தேஜா அபிவத்தியர்த்தம் சொல்லி யத்னோபவீதத்தை போட்டு யத்னம் பண்ணுறதுக்குள்ளதான பெர்மிஷன் ஐடென்டி கார்டு கொடுக்கறது தான். அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? இலையில் இருக்கிறதானது வேணும். என்ன? அந்த இலையால தான் யாகாக்னியில வந்து ஹோமம் பண்ணுறதுக்கு நெய்யை எடுத்து விட வேண்டியிருக்கு. சன்னியாசியோடத்துல என்ன இருக்கும்? வெறும் தண்டம் தான் இருக்கும். பிரம்மச்சாரியோடத்துல இந்த உணர்வு நமக்குள்ள ஏற்படுகின்ற நேரத்தில் தான் நமக்கு அதனுடைய அனுபவத்தை, சரியான அனுபவத்தை நமக்கு என்ஜாய் பண்ண முடியாது. அந்த இன்வால்மெண்ட் நமக்கு இல்லாம போனா ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, புண்ணியமும் கிடைக்காது. புண்ணியம் கிடைக்காமல் இன்வால்மெண்ட் வேணும், ஏதாவது இன்வால்மெண்ட் வேணும், அல்லாம வேஸ்ட். மந்திரம் ஜபிப்பதனால நமக்கு பாடிக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்கிறது? நம்ம சரீரத்துக்கு எது இல்லாமல் எஃபெக்ட் வேணுமே இல்லவா? ஒரு ஆர்மோனியம் பெட்டி கொடுக்குற, அதில் நிறைய ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, நிறைய இருக்கு. சங்கீதமே ஒன்றும் தெரியாது அவனுக்கு, சாப்பாசா தெரியாது. அவனை கொண்டு வாசிக்க சொல்றான், என்ன பண்ணுவான்? கண்ணு காணாதவன் நடக்கிற மாதிரி என்னெல்லாமோ பண்ணி வைப்பார், என்னெல்லாமோ சவுண்டு வரும், சம்பந்தம் இல்லாத சவுண்ட் எல்லாம் வரும். இந்த காட்டு மியூசிக் டைரக்டர் அதையும் ஒரு மியூசிக் ஆக்கிடுவா ஒரு வேலை, பரவாயில்ல. இந்த விஷயம் தெரியாதன்னு வாசிக்கிறதுல எந்த என்னது கேட்டா அவனுக்கு தெரியாது. ஏதோ வாசிச்சிருக்கேன், ஏதோ வேணும் அவன் எப்படி வேணுமோ அப்படி சங்கல்பிச்சுக்கோ அப்படிமா. விஷயம் தெரிஞ்சவன் சொல்றான், இந்த ராகம் வாசிக்கிறான் இவன், கிளீனா எடுத்து சொல்றான் அல்லவா? அதுக்கு என்ன காரணம்? பதச்சேதம், உதாத்தம், அனுதாத்தம் என்றதான சப்த பதம். ஏழு பதங்கள் திருமணத்தில் நாம் சப்தபதி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே சங்கீத உபாசனை பண்றவா அந்த ஏழு சுரங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த சப்தபதி அங்கதான். அதனால் அவனுக்கு தெரியறது நாம் என்ன பண்றோம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் புரிஞ்சுக்க முடியறது இல்லவா? நல்லா மிருதங்கம் வாசிக்க தெரிஞ்சவா, சுரஸ்தானத்தோட கத்துண்டவா, தாளத்தோட கத்துண்டவா, என்ன பண்ற முடியும்? கைய வச்சா சொல்றான் இவன் நான் வாசிக்கிறான், இவன் தீ வாசிக்கிறான், அவன் தா வாசிக்கிறான். வீரமணியோடலாம் நம்ம மணி இருக்காரு தெரியுமா, மிருதங்கமணி கேள்விப்பட்டிருப்பேல, அவர்லாம் வாசிக்கிறத ஒவ்வொரு அக்ஷரங்களை குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும் விரலேருந்து வரதான ஒரு லெட்டர்ஸ் கிளியரா. அந்த ஒரு அனுபவம் நாம் மந்திர ஜபம் பண்ணுகின்ற நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் இந்த சரீரம் பவித்திரமாகும். அப்படி ஜபிக்கிறவர்களிடம், ஜபிக்க கூடியவர்களிடம் தான் அந்த சக்தி அவர்களிடமே இருக்கு. மற்றவங்கள்லாம் ஜபிச்சுட்டு போறாளே தவிர ஜபிச்சு இருக்கலை. ஜபிச்ச அந்த ஜபத்துக்குள்ளேயே ஐக்கியமாகவில்லை, புரிஞ்சுதா? அந்த மந்திரத்துல ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கு, மாத்திரை இருக்கு,
பஞ்ச தன்மாத்திர சாயகாயை நமஹா. மாத்ரா ரூபத்தில் இருக்கு உலக வடிவமே. உலகம் என்றால் அதில் ஊ இருக்கு, தா இருக்கு, கா இருக்கு, இன்னும் இருக்கு. அது இல்லாமல் உலகம்னு சொல்ல முடியாது அல்லவா? எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா இருந்தா. சமையல் அறையில என்னெல்லாமோ ஐட்டங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ப்ராப்பரா பண்ணா தானே சமையல் ஆகும். அத மாதிரி மந்திர ஜபம் செய்கின்ற நேரம் மந்திரத்துல லெட்டர்ஸுக்கு ஜீவன் இருக்கு. அந்தந்த ஜீவன் அந்தந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் பண்ண, மற்ற இடத்துல சைலண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மந்திரங்களை நம்ம ஊர்ல நம்மளுடைய சனாதன தர்மத்துல 30-40 மாத்திரைக்குள்ளதான் சித்தப்படுத்தி இருக்கான். மோஸ்ட் ஆஃப் த மந்திரங்களும் ரேவதி ராகத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மந்திரங்கள் ஜபம் பண்றதும் 30-40 நம்பர்ஸ் தான் ஒரு மினிட்ல ஜபம் பண்ணணும். அப்படியானா மட்டும்தான் அது நம்ம உடம்புல ஒட்டும், அது இல்லைன்னா காத்துல ஒட்டின்னு போயிடும். அதனால தான் நிறைய பேர் சும்மா மண்டே போட்டு உடச்சுக்கிறா 3-4 hours பகவானுடைய முன்னாடி படத்துல கிட்ட உட்காந்துட்டு என்னெல்லாமோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவான், தெரியாத எல்லாத்தையும் சொல்லுவான். பலன் ஒன்றும் இல்லை, ஜென்மா விருத்தா வேஸ்ட். அதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கான் ஆதிசங்கர பகவத்பாதர். நீ வந்து வியாகரணம், கிராமர், பல்லவி, சரணம் எதுவும் வேண்டாம். நகி நகி ரக்ஷதி துக்ரின் கரணி. நீ செய்ய வேண்டியது என்ன? கோவிந்தன பஜனை பண்ணு, பரம புருஷனை. கோவிந்தகா என்றால் என்ன அர்த்தம்? கோ என்றால் ஜீவன், விந்தன் என்றால் ஜீவர்களால வர்ஷிப் பண்ணக்கூடியவன், பரம புருஷன். வேதாந்தத்தில் பரமபுருஷன் தான் உண்டு, அது விஷ்ணுவும் கிடையாது, சிவனும் கிடையாது, பிரம்மாவும் கிடையாது, பரமபுருஷன் அவ்வளவுதான். அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இது மகாவிஷ்ணு, இது கிருஷ்ணு விஷ்ணு சிவன் எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம் அவ்வளவு. ஸோ என்ன சொல்லி வந்தார்? அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் அகிருத்வாதிருஷ்ய விலையா அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ ப்ரஹ்மசப்தை குதோ முக்தி ருக்தி மாத்ரா பலை நிரணாம். அகிருத்வா திருஷ்ய விலையா, ஆத்மாவை உணராமல், ஆத்மா என்றதான தத்துவம் என்ன என்பதை பூர்ணமாக தெரிந்து கொள்ளாமல், சும்மா ஆத்மா 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 என்றதான வார்த்தை சொல்லியும் ஆத்ம ஞானம் என்றதான கதையை கேட்டும் நடக்காது. நிறைய பேர் பல இடங்களில் சொல்றா, இன்னைக்கு என்ன பிரபாஷணம்? கர்மயோகம் பிரபாஷணம். கர்மயோகத்தில் பிரபாஷணம் உண்டா? கர்மயோகத்தில் ப்ராக்டிஸ் உண்டா? ஞான யோகம் பிரபாஷணம் நல்லா இருக்கும் அல்லவா, கேட்கறதுக்கு சொல்றதுக்கு எல்லாம் இருக்கு. கர்மயோகம் செஞ்சுதான் காட்ட முடியும், அத மாதிரி வித்தியாசம். சோ என்ன சொல்லி வந்தாருங்கன்னா, ஆத்மாவினுடைய உண்மையான சொரூபம், ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? அறிவில்லாதது. எப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியறது? வேகமா சொல்லணும். ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியறது? அதெல்லாம் நிரூபித்ததான சத்தியங்கள். ஒரு லேமேன், சாதாரண ஒரு மனிதன், அவனுக்கு பகவதி தேவி புராணமும் தெரியாது, ஓகே, ஒண்ணுமே தெரியாது உலகத்துல. அவனுக்கு வாழை மட்டும்தான் தெரியும், முடிஞ்சா 2-3 நேரம் சாப்பிடுவார், ஒரு 8-8 மணி நேரம் தூங்குவார், இதெல்லாம் தான் தெரியும். அப்பேற்பட்டதான ஒருவன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், என்ன வழி? அவன் சன்னியாசியாக இன்ட்ரெஸ்ட் இல்ல. எக்ஸாக்ட்லி. நமஸ்தே வாயோ தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. வேற ஒண்ணே வேண்டாம், இனிமேல் தைத்திரிய உபநிஷத்து ஃபுல்லா கத்துக்கலாம், ஒண்ணு தேவையில்லை. நமஸ்தே வாயோ தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. பிராணனை விட பிரத்யக்ஷமான ஆத்மா உலகத்தில் இல்லை. அந்த பிராணன் பக்கத்தா மாமா கிட்டயா இருக்கு, நம்ம இடம் இருக்கே. அப்ப நாமளே ஒரு லேபரேட்டரிய
தயார் பண்ணிட்டு நமக்குள்ளே டெஸ்டிங் பண்ணிக்க வேண்டியதான். எங்கேயும் ஹையர் பண்ண போக வேண்டாம், எந்த சர்டிஃபிகேட் லேபரேட்டரியும் போய் செக் பண்ண வேண்டாம், நமக்குள்ளேயே செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். உனக்கு ஆத்மா தெரியுமா? ஓ தெரியுமே, எங்கே இருக்கு? எங்கேயும் இருக்கு சொல்கிறத விட எங்கிட்ட இருக்கு பார்க்கணுமா? உனக்கு உங்ககிட்டயும் இருக்கு பார்க்கணுமா? உனக்கு தைரியமாக கேட்கலாம். காரணம் வெறும் மூச்சு, அந்த பிராணனுக்குள்ள சர்வம் அடங்கி விடுகிறது. அதனால அதுக்கு பிராணன் பேரு, பிராணன் நாராயணன். அந்த நான் என்றதான மந்திரம் இருக்கே, ரொம்ப சக்தி வாய்ந்ததான ஒரு மாத்திரை. பிரகிருத்தியா உருவான ஒரு பொருள். இந்த பிராணன் எங்க போகும் எங்க வரும் அதையும் தெரிஞ்சுக்கலாமே. இந்த பிராணன் உடம்பை விட்டு போகிறது, உடம்பு உடனடியாகவே கீழே விழறது. பிராணன் எது வரைக்கும் போகும்? அதுக்கு எங்க வேணா போகலாம். அதுக்கு என்ன வாசனையோ அதை நோக்கி தான் போகும். புரியுதா? ஒரு நான் வெஜிடேரியன்காரன் ஒரு வெஜிடேரியன்காரன் ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்க அக்கம் பக்கம். ஒருத்தர் வந்து ரெண்டு நாளாச்சு அந்த மீன் செத்து போயிட்டு, பயங்கரமான பேட் ஸ்மெல் அந்த இடத்துல. நான் வெஜிடேரியன் மூந்தியில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, சௌக்கியமா உட்காந்து சுவாகா சுவாகா பண்ண உட்காந்துருக்காங்க. இவன் பக்கத்தில் இருக்கவனுக்கு என்ன ஆகுறது? பிளாக் ஹேர் எல்லாம் ஒயிட் ஆயிடுறது, உட்கார முடியவில்லை இவனுக்கு அந்த இடத்துல. என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? வாசனை. நமக்கு நம்ம ஆத்மா நல்ல வாசனை அனுபவிச்சுதானா அது எங்க போகும்? மகாத்மாக்கள் இறைவன் இருக்கக்கூடியதான உலகத்தை நோக்கி போகும். துஷ்ட ஆத்மாவாக இருந்தது அப்படின்னா, ஆத்மாவுக்கு துஷ்டமும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, ஆனா ஆத்மாவுக்கு துஷ்ட வாசனை இருந்துதான் அது எங்க போகும்? கெட்ட உலகங்களுக்கு தான் போகும். மனிதன் உயிரோடு இருக்க தாரும் அகர்பத்தியை கொளுத்தி வச்சு உட்காத்துறது இல்லை அவன அல்லவா? தலை படுத்து வச்சுன்னு அப்படின்னா எத்துவாளா? ஒரு விளக்கு வரும் பக்கத்துல ரெண்டு மூணு, அது பாடி மாறுமே அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் போடுறான். தெய்வத்துக்கு சமமாயிடுது போ. காரணம் இந்த ஆத்மா நல்ல வாசனையோட போனோம் ஃபர்தர், ஏன்னா அது பார்த்து பார்த்துட்டே போகுமா, திரும்பி திரும்பி பார்க்கும். என்ன பியூட்டிஃபுல் பரம தத்துவத்தை அவ்வளவு சிம்பிளாக நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்துருக்காரு இறைவன். பெரிசா 50 வருஷம் வேதம் படிக்க வேண்டாம், உட்கார்ந்த இடத்துலயே நம்மளுடைய ஆத்ம சரணம், என் ஆத்மா சஞ்சாரம் செய்யக்கூடியதான பாதையை நாம் நோக்கி செல்லலாம். அதுதான் மகான்களுக்கு தெரியுமாம், இறந்து போகிற நேரத்திலேயே ஏ சரீரமே நான் உன்னை விட்டு போக போறேன், என்னுடைய கதிக்கு நடுவில் நிற்காதே. சோ வாசனை நல்ல வாசனையாக இருந்தா நல்ல உலகத்தை நோக்கி போகும், தீய வாசனையாக இருந்தா தீய உலகத்தை நோக்கி போகிறது. அதன் பிறகு என்ன ஆகும்? தீய வாசனையிலே வளர்ந்து பெருசாக கூடியவன் என்ன பண்ணுவான்? தீய வாசனை நல்லா இழுப்பான். இறந்து போனதான அழுகினதான மீன் வாசனைய மீன் சாப்பிடற என்ன பண்ணுவான்? நல்லா இழுத்துப்பான், புல் பூர்ண ஆவாகனம். அது சகிக்க முடியாத வெஜிடேரியன் என்ன பண்ணுவான்? பூர்ணமான ரிஜெக்ஷன். அப்படிதானே? சோ நிறைய கெட்ட எண்ணத்திலே வாழக்கூடியவர்கள், கெட்ட மார்க்கங்களிலே இருந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவா? இவங்களுக்கு வந்துட்டு இந்த தீய வாசனை இருக்கிற ஆத்மாவை சுவாகா சாப்பிட்டுடுவான். அது என்னாகும்? 28 நாளுக்குள்ள ப்ராசஸிங் ஆயிடும் பாடிக்குள்ள. ப்ராசஸிங் ஆனதுக்கு அப்புறம் என்னாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி சத்சங்கத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாசனை பொருள் ஒரு குழந்தையாக பிறக்கும். சத்வாசனை இருக்கக்கூடியவங்க நல்ல ஆத்மாவை மூந்து பார்ப்பல்லவா? அவனுக்கு என்ன வேணும்? நல்ல யோகங்கள் இருக்கிற குழந்தைகள் பிறக்கும். புண்ணிய ஆத்மாக்கள் அதனால்தான் ரொம்ப தேடுவா. அவ ஏதாவது ஒரு பெண்மணியினுடைய கர்ப்பத்துக்குள்ள பூரத்துக்கு முன்னாடி யாரை போய் பிடிக்கலாம் அப்படின்னு, எந்த தாயாரிடம் எந்த தந்தையிடம் போனால் நமக்கு சூட்டபுளாக வாழ்க்கை அமையும்,
அப்படின்னு நோட்டம் போட்டு நடப்பாரா. அவங்கெல்லாம் எங்க போவா நினைச்சிட்டு கேள்விங்க, ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போவாளா இல்லை பூக்கடைக்கு பக்கம் போவாளா? நல்ல மனம் நறுமணம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த சஞ்சாரம் ஏற்படும். அதனாலதான் கர்ப்பகாலங்கள்ல தெய்வ வசனங்களை சொல்லியும் கோவில்கள்லையும் நல்ல மகான்கள் இருக்கக்கூடியதான சகவாசத்திலையும் மட்டும் வாணம் என்று சொன்னார்கள். தேர்ஃபோர் தி இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரம் த புண்ணியாத்மா ரொம்ப ஃபாஸ்டா வர ஆரம்பிக்கும். பிளஸ் 43 சம்ஸ்காரத்தை சொல்லி ஃபர்டிலைசேஷன் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு இந்த சரீர பந்தத்தை விட வைக்கிறது. தெரிஞ்சு இனிமே சரீரம் என்பது எனக்கு தேவையில்லை, நாரும் ஜெயிச்சவன். மலையாளத்தில் சொல்லிருக்கு, படியாரும் கடன் அவிடே செல்லும் போல் சிவனே காணாகும் சிவசம்போன். இந்த ஆறை விடுறது, இத சாதா வாழ்க்கையில மனிதர்களுக்கு என்ன சொல்றான், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்றுதான் ஆறு படியாக சொல்றார்கள். யோகிகள் என்ன சொல்றா, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதா விசுத்தி ஆத்மா சகஸ்திரம் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் தான் கீழே குழிவற்றது எத்தனை நிலமணம், இந்த ஆறை வெறுக்க வைக்கிறதுக்காக இந்த ஆறு, இந்த ஆறை கிராஸ் பண்ணணும்னு ஒரு யோகம் இருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல. என்ன சாஸ்திரம், பைத்தரணி நதி என்றதான ஒரு நதி இருக்கு, இந்த நதியை கிராஸ் பண்ணணும் ஆத்மா. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ சஃபிஸ்டிகேஷன், அதுக்கு சாப்பாடு காப்பி முறுக்கு பிடிக்குன்னா அது அப்படியெல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்தி அனுப்புறோம்னு பேரு. இந்த வைதரணி நதிங்கிறது எங்க இருக்கு, வைதரணி நதி இந்த சயின்ஸுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பித்ருலோகத்துக்குங்கிறத அப்படி இல்ல அருடு எஸ் அப்படின்னு வச்சுக்கிறது நல்ல தப்பனும் இல்லை. ஒரு பிரம்மாண்டத்தை இன்னொரு பிரம்மாண்டம் நடக்கிற செப்பரேஷன் இருக்கு பாருங்க, ஒரு வேலி இருக்கு பாருங்க, அதுதான் வைதரணி நதி. இது ஒரு பிரம்மாண்டம், அது ஒரு பிரம்மாண்டம், அது ஒரு பிரம்மாண்டம், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகாயை நமஹரிதா சஸ்நாமத்துல. ஒரு பிரம்மாண்டத்தை இன்னொரு பிரம்மாண்டம் செப்பரேட் பண்றத நடுவுல என்ன வரும், வேலி வரும் இல்லவா? ஒரு பர்வதத்துக்கு இன்னொரு பர்வதத்துக்கு நடுவில் என்ன வருது, அது நல்ல ரிவர்கள் ஒழுகிறதா? 500 மேற்பட்டதான புண்ணிய நதிகள் பாரத பூமியில மட்டுமே ஒழுகிறது. அதுல ரெண்டே ஒரே ஒரு ஸ்தானம் தான் அதுக்கு ரெண்டு பக்கமா ஒழுகிறதுக்கு, மேருவனுடைய லெப்ட் சைடு மேருவனுடைய ஈஸ்ட் சைடு, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் பைபாஸ் தான் வருது. நீங்க வேணா பாருங்க நார்த் சவுத்துக்கு போறதெல்லாம். இந்த ஒரு பிரம்மாண்டத்திலே இன்னொரு பிரம்மாண்டத்தினுடைய செப்பரேஷன். அப்போ பிதுர்லோகம் பிரம்மாண்டத்துக்கு வெளியில் இருக்கா பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கா? பிதுர்லோகம் போனமே, நீங்க சொன்னது கரெக்டு தானே, பிதுர்லோகம் போனமானா என்ன வேணும், அப்போ அதுக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும், இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணணும். பிரிட்ஜ் கிராஸ் பண்ணாம அந்த பக்கம் போக முடியாது, யார் அந்த பிரிட்ஜ் கொடுக்க முடியும்? என்ன சொன்னேன், வாலு. ஏன் மாடோடு வால் அது, வேற யாரா இருந்திருக்கலாம், நிறைய வால் இருக்கிற எத்தனையோ மிருகங்கள் இருக்கு அல்லவா, குரங்கு இருக்கு, அதுவரை கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே திருப்பி காட்டி ஓடிடும், குறைக்கிடப்ப முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியதான ஒரே ஒரு அனிமல் கிரகத்துல பசு ஒண்ணுதான். அதுக்கு நிறைய அதெல்லாம் குவாலிட்டிஸ் பிளஸ் தன்னுடைய ஹோல் லைஃபை டெடிகேட் பண்றது, மானவ ராசி மட்டும் இல்லை அனிமல் கிங்டத்துக்கு கூட அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுகிறதான எந்த பெனிஃபிட்டும் எதிர்பாராமல் கொடுக்கற ஒரே ஒரு ஜீவன் இது பசு. அதனுடைய அர்த்தம் என்ன, பசுவை நம்பலாம். நிறைய வீடுகளை நீங்க பார்த்திருப்பேன், குழந்தைகள் படுத்துட்டு இருக்கும், சின்ன குழந்தைகள், அவ வீட்டு வளர்த்தும் மாடு பக்கத்தால போகும், தொடாது இடிக்காது, தாண்டி வர போகும் சில நேரங்கள்ல, ஒண்ணும் பண்ணாது. மாட நம்பலாம். எல்லாரும் சொல்ல ரொம்ப நன்றி இருக்கிற அனிமல் சுவா, நாய் எப்படி
சில நேரங்கள் நாய் கூட ஏமாத்தும், மாடு ஏமாத்தாது. அது மட்டும் இல்லை, இந்த மாடுக்கு வந்துட்டு கோ என்றதாக ஒரு பேர் இருக்கு. கதார மந்திரம் முக்தியை சொல்லுகிறது, முக்தியினுடைய வேறு ரூட் கதார மந்திரம் தான். கணபதி, காயத்ரி, கங்கா, கோ, கீதா, இதெல்லாம் அந்த கதாரம் ஸ்டார்ட் பண்றது எல்லாத்திலும் கா வந்துட்டு ஜீவன். நீங்க வீணை வாசிக்கீங்கோ, நான் பல நேரத்தில் யூஸ் டு வண்டர் எதிர்க்கு வாசிக்கிறோம் டபட்டா அப்படின்னு, ஏன்னா இதில் கா இல்லை, அது வாசிக்கிறது தெரியும். இந்த கா இல்லைன்னா ஜீவன் இல்லை, சும்மா அதுதான் இந்த மேளத்தை கண்டடத்துலேயும் வாசிக்கிறா. இந்த ககாரம் இருக்கிறதான மேளங்களை நல்ல ரைட் பிளேஸில் வாசிக்கிறா, புரியுதா? அந்த கா இல்லாமல் போனால் எதுவும் இல்லை, கவபானம். மந்திரங்களில் எங்கே எந்த மந்திரத்தை எடுத்து பாருங்கோ, கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பல இடங்களில். அந்த காவை வந்து கரெக்டாக அழுத்தி சொல்லணும், சொல்கிற நேரங்களில் சக்கரத்தை பட்டு நடி விழும், அப்படியே எழுந்திருக்கும். சும்மா ஆகாசத்தில் வந்துட்டு இடிமின்னலை பண்ணுற நேரத்தில் எப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படும். அது ஒரு தடவை அடிச்சுட்டா இந்த ஜென்மா சக்சஸ், இந்த உடம்புனால நமக்கு உதவியாச்சு, அதுல இருந்து உடம்பை யாரெல்லாம் அனுபவிச்சுட்டு போறா அது அப்படி குப்பத்தடியில போகும், பிரயோஜனம் இல்லாம போயிடுறது. ஆகியனால பிரம்ம ஜானமாகட்டும் எந்த உலக ஜானமாகட்டும், நாம் சுயமேவ கொஞ்சமாவது முயற்சி பண்ணி அதை புரிஞ்சுக்காமல் எவ்வளவு தடவை வாயால சொல்லியும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எதையும் சாதிக்க முடியாது. ஆனா ஞானமும் இருந்து நம்மளுடைய பிராக்டிஸ், நம்மளுடைய உழைப்பும் அதில் இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன் பதின்மடங்காக இருக்கிறது. பிரம்ம சப்தோ குதோ முக்திஹி, சும்மா பிரம்ம ஜானம் பிரம்மா 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 சொன்னதுனால குதோ முக்திஹி, இதனால முக்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, அதனால முக்தி கிடைக்கவும் செய்யாது. ருக்தி மாத்ரா பலே நிருணாம், அவனுக்கு முக்தி கிடைக்கணுமானா அவனுடைய சுய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சுய உழைப்பு எப்படி எடுத்துக்க முடியும், காஷ்மீரத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமாரி வரைக்கும் நடந்து, கன்னியாகுமாரியில் ஆரம்பித்து காஷ்மீரம் வரைக்கும் நடந்து போனதுனால வராது. உட்கார்ந்த இடத்திலிருந்தே எல்லாத்தையும் வர வைக்கக்கூடியதான ஒரு திறமை நமக்குள்ளே நாம் ஏற்படுத்திக் கொள்வது. அது எப்படி, நம் உடம்பில் இருக்கக்கூடியதான அனைத்து சர்க்குலேஷன்ஸையும் பியூரிஃபை பண்றது, வாக் சுத்தி பண்றது, சிந்த சுத்தி பண்றது, மனசா வாச்சா கர்மனா மூணு சுத்தியை உருவாக்குறது. இந்த மூன்று சுத்தியை உருவாக்கினதுமே நாம் புனிதமாகிவிட்டோம். அப்புறமா இந்த உடம்ப சர்வ பூஜிதாயை நமகாங்கிறதான அளவுக்கு உலகம் பாராட்டுகிறது அந்த உடம்பை வச்சுண்டு. ஏ மகான்களில் நாம் பூஜை செய்கிறோம், பூஜைக்கு தகுதி உடையவர்களாகிறார்கள். காரணம் என்ன, அவங்க வந்து மனசா வாச்சா கர்மனா பியூரிஃபை பண்ணினால அந்த ப்ராடக்ட் வந்து பூஜைக்கு யோக்கியம் இருக்கிறதாகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். எவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம், நாம் சும்மா காம்ப்ளிகேட் பண்ணோமானா நம்ம ப்ராப்ளம் அது, நாம் ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், அதுதான் அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீ அஜ்ஞானம், அஜ்ஞானம் இருக்கிறதுனால மட்டும்தான் நாம் நம் லைஃபை நாமளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், அதுல என்ன காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ பாஸ் ஆகணுமா, கணபதிக்கு 108 குழக்கட்ட பண்ணியே ஆகணும், இந்த குழந்தைய மயந்துடுவா, அவ அப்பா அம்மா 10 வருஷமா கட்டின ஃபீஸ்லயே பகவதிக்கு கோபம் திரும்ப போட்டுருக்கு, அந்த அளவுக்கு ஆயாச்சு, நீ ஒரு குழக்கட்டைக்கு ஆகிறவன் விட்டு வைக்கணும், அதை பண்ணி வச்சிருவோம். திரும்பி பார்க்கறதுக்குள்ள வேறொருத்தர் வருவார், இன்னொரு சாஸ்திரத்தை தூக்கிண்டு, அதெல்லாம் பண்ண போறாது. நல்ல பலம் வேணும், புத்தி வேணும், யசஸ் வேணும், சக்தி வேணும் அல்லவா, கண்டிப்பா அஞ்சு நேரத்துக்கு வடமாற போடணும், ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் ஆச்சு.
இது மட்டும் போராது, நீங்க கால்நடையா பழனி 627 படி ஏறி பஞ்சாமிரத அபிஷேகத்தை பண்ணணும். இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன், இப்படி ஊர்ல இருந்து வரவா போறவா எல்லாம் ஒரு சாஸ்திரம் சொல்ல ஆரம்பிச்சா இவங்க இது என்னத்துக்காகிறது? செய்யக்கூடியதான கர்ம அஜ்ஞானம் அல்ல, நம்ம புரிஞ்சின்றது அஜ்ஞானம். முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகத்தை பண்ணு சொல்லிவிட்டார் ஒருத்தர். மகான்களுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் அதிகம், நாம புரிஞ்சுக்கிறது ஒரு விதம். ஸ்ரீகிருஷ்ண பகவான் கீதையை வந்து 1.5 லட்சத்துல மந்திரங்களை சேர்த்து ஒரு மகாபாரதத்தை வியாசரால் எழுத வைக்கிறார். பகவான் கீதையும் சொல்லிவிட்டார். பகவான் சொன்னதான கீதையை எத்தனையோ மகான்கள் வியாக்கியானம் பண்ணிவிட்டார். இன்ன வரைக்கும் வியாக்கியானம் பண்ணது 15% கூட இருந்திருக்காது பகவானுடைய ஒரிஜினல் இன்டென்ஷன். அவர் அர்ஜுனங்கிட்ட ஒரிஜினலா பேசினதான என்ன அர்த்தத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா இருக்கும். இன்ன வரைக்கும் உலகத்தில் இருக்கிறத மோஸ்ட் சுப்பீரியர் மோஸ்ட் மகாத்மாவை கூட 15% கூட ப்ராப்பரா அதை சொல்லியிருக்க முடிஞ்சாது. ஸோ மகான்களுடைய மனசில் இருக்கிறதான எண்ணம் என்ன, அவ எண்ணத்தை மனசுல வச்சு அந்த மாதிரி சொன்னார், அதுல என்னெல்லாம் அர்த்தம் இருக்கும்னு நம்மளுடைய இந்த லிமிட்டட் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால எவ்வளவுதான் வியாக்கியானம் பண்ண முடியும். அத மாதிரிதான் தேர்ஃபோர் பஞ்ச அமிர்தத்தினால நீ வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இம்மீடியட்லி நாம் புரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு லேமேன் ஸ்டைல்ல என்ன, முருகன் அழகு, அழகு என்றால் எல்லாரும் ரசிக்கக்கூடியதான ஒரு தத்துவம், அதுக்கு அழகு பேர் அல்லவா? நான் ரொம்ப ஒருத்தன் நல்லா அழகா இருக்கான் வச்சுக்கோளே, பாம்பளோட அழகை பத்தி எங்கேயும் பேசக்கூடாது, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா ஒரு பொம்பளை வச்சுக்கோளே, அவ பொட்ட கண்ணி, அவளுக்கு கண்ணு காணாது ஜென்மனா, ஆனா ரொம்ப தங்க அழகு, யாரு சொல்ல முடியும் அவள் அழகா இருக்கான்னு? அவளால் எப்படி அதை ஒத்துக்க முடியும்? வெரி சிம்பிள், இந்த இடத்துல பாருங்க, முருகன் என்றால் அழகு. ஓகே, முருகனுக்கு 6 தலை 6 சிரசு ஒரு உடம்பு, இந்த 6ம் சேர்ந்தா போல ஒண்ணுலே இருக்கு. எந்த 6ம்? 6ம் அடக்கி வாழக்கூடியதான ஒரு உடம்பு. எந்த 6? இது 6ம் அடக்கி வாழற ஒரே தெய்வம். ஓகே, பஞ்ச அமிர்தத்தினால பண்ண சொல்றோம். பஞ்ச அமிர்தங்கள் எது? பரவாயில்ல சொல்லிங்க, நீங்க எது வாங்கல அதனால எதை வேணா சொல்லிக்கலாம். அதுதான் பஞ்ச அமிர்தம். இந்த பஞ்சபூதங்களுக்கு அழிவில்லாத ஒரு பொருளுக்கு தான் அமிர்தம் என்றதான பெயர். பஞ்சாமிரதம் இருக்குமா? பழனி பஞ்சாமிரதே போயிடுறது, 10 நாள்ல புளிச்ச வாசனை வருது, அது அமிர்தமாகாது. பஞ்சபூதங்களை சேவிக்க சொல்றா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்களின் சேவை பண்ணி காம குரோத லோபமோக மதமாச்சிரங்களை ஜெபம் பண்ணி இருக்கிறதான ஒரு பையனுக்கு படிப்பு வருமா வராதா? அவன் பாஸ் பண்ணுவானா மாட்டானா? நீங்க எப்படி வேணா க்வெஸ்சனை ட்விஸ்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுவார். அதனால அவருக்கு தகப்பன் சாமின்றதான பேரு. அதனாலதான் முருகன் அந்த மாதிரி ஒரு நாடகத்தை காட்டுறார். சிவனுக்கே எல்லாம் திறந்ததான இறைவனுக்கே நான் உபதேசம் பண்றதுக்கு தகுதி இருக்கக்கூடியவன் என்றால் என்னுடைய ஞானத்தை நீ அளந்து பார். புரியுறதா? முருகனுக்கு அபிஷேகம் பண்றதனுடைய அர்த்தம் இதுதான். இந்த பஞ்சாமிரதத்தை அதே மாதிரி கணபதிக்கு கொழகட்டை இன்னைக்கு சதுர்த்தி, அது மாதிரி ஆஞ்சநேயருக்கு வடமாலை எல்லாம் மொத்தம் சொல்ல போனா, நம்ம வந்து அந்த பொருளாக பார்த்தோமானா நம்மளுடைய மைண்ட் லிமிட்டட் ஆயிடும். பொருள்ல தத்துவத்தை பார்த்தோமானா அன்லிமிட்டட் ஆயிடும், அன்கண்டிஷனல் ஆயிடும். கண்டிஷனலாக இருந்தா எல்லா இடத்துலயுமே பிரச்சனை, அன்கண்டிஷனலாக இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆகையினால ஞானத்தை பிரம்ம சப்தத்தினால, பிரம்மம் 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 என்று சொன்னதுனால பிரம்மத்தை உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது.
நாம் தெரிஞ்சு ஒரு தடவையாவதும் பிராணனை மூச்சை இழுத்து விட்டுருக்கோமானா, தெரிஞ்சு இது பை டிஃபால்ட் 21,600 டைம் நடந்ததுக்கு ப்ராசஸ். ஒரு தடவையாவது தெரிஞ்சு விடணும். எப்படி விட முடியும்? சிம்பிள் அல்லவா? அங்க யமம் என்றதான ஒரு தத்துவத்தை இன்க்ளூட் பண்றல, அதனால பிராணாயாமம் ஆச்சது. பிராணன் சாதாரணமாக போயிட்டு இருந்தா அதுக்கு பிராணன் யாரும் போதனை பண்றது இல்லை. பிராணம் போச்சு போச்சு, பிராணம் வந்தது வரட்டும். பிராணாயாமம்ங்கிறதான ஒரு அந்த யாவ ஆட் பண்ணிட்டார். யம நியம பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான யோக சமாதிங்கிறதான அஷ்டாங்க யோகங்கள்ல இருக்கிறதா ஒரு யாமத்தை ஆட் பண்ணி விட்டதும் அதுக்கு என்ன எடுத்து கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் வந்துடுது. அதுக்கு பேர் தான் சுய முயற்சி. என்னோட பிராணம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களால் முடியுமா? உங்க பிராணம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என் பிராணம் நான் தானே கண்ட்ரோல் பண்ணணும், அது எப்படி பண்ண முடியும்? தியானம் பண்ண வேண்டாம், மூச்சை தியானம் பண்றது. மூச்சு எங்க வர்றது, எங்க போறது, எப்படி இருக்கு, என்ன பண்றதுங்கிறது நம்மளே வந்து உற்று பார்க்கறது முக்கண்ணுனால, உள்ளே இருக்கிற கண்ணு மூணாவது கண்ணுனால. போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லவா, திருக்கோணம் இந்த கண்ணு, இந்த கண்ணுக்கு பின் கண்ணு மூணாவது கண்ணு, இதுக்கு ஒரு கோடம் போட்டா என்னவா இருக்கும்? இது மாதிரி 43 சக்கரம் போட்டா ஒரு ஸ்ரீசக்கரம் ஆச்சு, அதெல்லாம் இங்க இருக்குள்ள இருக்கு. இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டுங்கிறது அர்த்தம். அதனால சொன்னது ஆசிட்டீஸ் கணபதிக்கு குழக்கிட்ட பண்றதுங்கிறது பிசிக்கலா போய் நம்ம அங்க வந்து என்ன ஆயிடும், அஜ்ஞானத்தினால ஒரு திரையை போட்டு ஒரிஜினலான பரம தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வதில்லை. இறைவனுக்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இறைவனுக்கு தீபாராதனை செய்கிற நேரத்திலையும் ஒரு திரை போடுற வழக்கம் நம் நாடுகள்ல இருக்கு, கோவில்கள்ல. என்ன அர்த்தம்? திரையை திறக்கிற நேரம் தீபாராதனை நடக்கக்கூடியதான பரஞ்சோதி ரூபத்தை நீ அங்க பாக்கிறாய். நமக்கு பிராக்டிக்கலாக கொடுக்கிற டிராமா இது. டெய்லி கோவில் போயிடுறவங்க தெரியும், திஸ் இஸ் அ டிராமா. டிராமாவில் என்ன நடக்கிறது? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லவா போட்டிருப்பான், அது உள்ள பேச்சு நடக்கும், நேரில் பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன, நம்மளோட மைண்ட் செட்ல என்ன வருது? அது எப்பா துறப்பா, எப்படி பார்க்கல, என்ன பார்க்கலாங்க, ஒரே ஒரு ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகிறது அல்லவா? அதே மாதிரி தானே கோவிலில் போய் நிற்கிற நேரத்தில் இது எப்போ துறப்பா, நம்ம தீபாராதனை எப்போ பார்க்கலாங்கிறத அந்த கியூரியாசிட்டி வருது அல்லவா? அந்த கியூரியாசிட்டி நம்ம உடம்புக்குள்ள நாமளே பார்த்துக்கணும். பார்க்குற நேரத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சையும் நம்மளால் சுவிக்க முடியும். நிச்சயமாக எத்தனை மூச்சு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது, எல்லாம் முடியாது. சொல்லுங்க எத்தனை மூச்சு என்ஜாய் பண்ண முடியாது? இதுக்கு முன்னாடி ஆன்சரை குழு கொடுத்துட்டேன். எக்ஸாக்ட்லி பாருங்க, 21,600 டிவைடட் பை 2 எவ்வளோ ஆச்சு? 10,300 டெஃபினட்டா முடியாது போயிடுது அல்லவா? ஸோ 10,300 சான்சஸ் ஆர் ஆல்ரெடி லாஸ்ட், இட்ஸ் அ கிவன். ஹால் டிக்கெட்ல எழுதி கொடுத்துருக்காங்க 50 மார்க்கு மேல யாருக்கும் போட மாட்டோம் இந்த எக்ஸாமுக்கு. நீ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட், ஆன்லி ஃபைண்ட் அவுட் த ஃபைட்டிங் ஃபார் 50 மார்க்ஸ் தான் நீ ட்ரை பண்ணணும். தட் இஸ் சொல்லியாச்சு முன்னாடி. இது நிறைய பேர் தூங்கி தூங்கியே காலை தோடுறா, அவங்களுக்கு எவ்வளவு சான்ஸ் லாஸ்ட் போச்சு. இப்படிதான் தூங்காதே தம்பி தூங்காதேங்கிறதான பாட்டு வழியில வருது. மனிதனுக்கு வெளியில ஏதாவது ஒரு பொருளை காட்டினாதான் அவனுக்கு அது புரியும். பெரிய ஒரு 40 ஏக்கர் லேண்ட்ல ஒரு மேசி வில்லா உங்களுக்கு கட்டி கொடுக்க போறோம். அதுல நாங்க வந்து கிரானைட் போடுவோம், சோபிஸ்டிகேட்டட் ஹீட்டிங் ஃபெசிலிட்டி, ஸ்மார்ட் ஹோம் ஃபெசிலிட்டி. அவன் 2 மணி நேரமாக சொல்கிறார், திஸ் இஸ் யுவர் ஃபோர் பிளான் ஃப்ளோர் பிளானில் இங்கே இப்படி என்டர் பண்ணால் அங்கே ஹால் வரும், எல்லாம் சொல்லுவாங்க சாயந்தரமே தவிர இதெல்லாம் இருக்கும். ஓகே சார், வீடு அங்கே அதான் இது பார்த்தா கட்டளம்.
இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கும், அவ்வளவுதான். இது கட்டி முடிகிற வரைக்கும் இந்த பயலோட மைண்ட்ல பார்க்கணுமே, அதை நேரடியா கண்ணால பார்க்காம ஹி கேனாட் அதுதான் நம் வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு பேரு அஞ்ஞானம். சரி, எனக்கு இப்ப வர டைம் இல்லை, எனக்கு பதிலா யாரா ஒருத்தர் ஏறிட்டு வாங்குவோம் பயிட்டு மேல 100 ரூபா கொடுக்கறேன் போ. இப்படிதான் நிறைய கான்ட்ராக்ட் நடக்கிறது நம்மளுடைய சிஸ்டத்துல. அதனாலதான் இந்த மதத்தை இவ்வளவு மோசமாக அத்தனை பேரும் பல மதங்கள் பேசி இதை ஒதுக்கப்பட்டார்கள். நம்ம வந்து பிளைண்டட் ஐயில பார்த்து அத விஷயத்தை புரிஞ்சுக்காம விஷயத்தினுடைய ஜிஸ்ட தெரிஞ்சுக்காம சும்மா அந்த வெளியில் இருக்கிறத மட்டும் காட்டுவோம், அது என்ன ஆயிடும், பலன் இல்லாம போகும். தென் யூ வில் ஸ்டார்ட் பிளேமிங், நீங்க சொன்னபடியெல்லாம் பண்ணினோம், எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஒரு சத்தியம் எனக்கு புரிஞ்சுது, நீங்க சொன்னது அத்தனையும் போயிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவார், 2 மணி நேரத்தை கன்சல்டேஷனா இருக்கும் ஒருவாளை இது அத்தனையும் சொல்றதுக்கு பைன்லாவா ப்ரூவ் பண்ண போறது இவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அதனால நம்மளுடைய வரும் தலைமுறையில இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்ன, அஞ்ஞான உலகத்தில் வாழாதே, ஞான உலகத்துல வாழ முயற்சி பண்ணு. எது ஞானம் எது தர்மம் என்றதான விஷயத்தையும் சொல்லியாச்சு. நான் நமக்கு என்ன தோணுகிறதோ நம் மனசாட்சி படி அதை சத்தியமாக நாம் செஞ்சோமானா இதுக்கு பேரு தர்மம். தர்மம் சரா, சத்தியம் வதா. இந்த ரகசியத்தை தான் பகவத் பாதர் அவ்வளவு கஷ்டப்பட்டு மத்திய பிரதேசத்தில் உட்கார்ந்து இதை எழுதினார். இந்த விவேக சூடாமணிய அகிருத்வா சத்ரு சம்ஹார மதத்வாகில பூஸ்ரியம் ராஜாஹமிதி சப்தன்னோ சப்தான்னோ ராஜா பவதி மர்ஹதி. அகிருத்வா சத்ரு சம்ஹாரஹா, சத்ரு சம்ஹாரன்னா உடனடியாக எல்லாருக்கும் முருகன் ஞாபகம் வரும், சுப்பிரமணியன். ஆக்சுவலி முருகன் ஞாபகம் வந்து பிரயோஜனம் இல்லை, முருகன் சத்ரு சம்ஹாரி கிடையாது, சுப்பிரமணியன் தான் சத்ரு சம்ஹாரியா இருப்பார். சூரசேனனை வதம் பண்ணா மாதிரி இல்ல, சரி எப்படி ஆகட்டும், டாபிக் இவ்வளவுதான். சத்ரு சம்ஹாரம் பண்ணாத ஒரு ராஜாவை, பூலோகத்திற்கான அனைத்து சொத்தையும் தன் கைக்குள்ள அடக்காதவனை ஒரு எம்பரர், ஒரு சக்கரவர்த்தி, ஒரு மகாராஜான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ராஜதர்மத்தை என்ன சொல்றது தெரியுமா, ராஜாவுக்கு மட்டும் திருப்தி என்பதே இருக்கக்கூடாதவன் வாழ்க்கையில. அதே நேரத்துல மேக்சிமம் திருப்தி இருக்கக்கூடியவன் பிராமணனாக இருக்க வேண்டும். பிறவியினால ஜாதி, வளர்வினால வர்ணம். பிறக்கிறது சூத்ரனாக பிறக்கதான் எல்லாராலையும் முடியும். காரணம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, கரெக்ட், அதுதான் என்னோட பாயிண்ட். பிறவியில தமோ குணம் தான், வளர்ந்து வருகின்ற நேரம் ரஜோகுணமும், அதற்கு அடுத்ததாக இந்த சத்துவ குணத்தை அடைய வேண்டும். வர்ணாசிரமங்கள்ல பிராமண சத்ரிய வைசிய சூத்ரன் நமக்கு தெரிஞ்சின்றோம், பிறவியில சூத்ரன், வளர காலத்துல வைசியனாகவும் சத்ரியனாகவும், அதன் பிறகு இறைவனுடைய விசாரம் வந்து இறைவனை புரிஞ்சுக்கிற காலத்துல எல்லாரும் ஊனல் போட்டவன் பிராமணன் சொல்லி எண்ணிக்க வேண்டாம். ஊனல் யஜ்னோபவீதம்ங்கிறதான ஒரு தத்துவம், அது எதுக்கு, யாக யஜ்னாதிகளை பண்றதுக்கு தகுதியுடையவன் என்பதற்கான ஒரு சர்டிபிகேஷன் மட்டும்தான். அஜ்ஞானம் என்ன பண்ணும், நான் குழந்தைக்கு பூனில் போடையே குழந்தைக்கு பூனில் போடலேங்கிறதான ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா அந்த வருத்தம் வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆகக்கூடாது, அதனால போட்டுறது பெட்டர். இந்த சொல்றேன் எனக்கு காரணம் என்ன தெரியுமா, சோசியல் பாடி சொன்னோமே, சோசியல் பாடி சொன்னோமே, அதே மாதிரி சோசியல் உலகம் இருக்கு. அந்த சோசியல் உலகத்துல அடி கிடைக்கிற நேரம் தாங்கிக்க முடியாது,
தாங்கிக்கிற சக்தி இருந்தா. அதனால்தான் பிராமணன் சன்னியாசியான காலத்துல பூனை தூக்கி என்ன பண்றான், ஜலத்துல உபேட்சை பண்ணிடுறான், உபேட்சை பண்றான். பூனலை உடைக்க கூடாது. நிறைய பேர் உபவீதம் பின்னதந்தும் ஜீர்ணம் கஷ்மர தூஷிதம் அப்படின்னு உடைச்சு பஞ்சராக்கிறான். பூனலை உடைக்கவே கூடாது, பூனலை அப்படியே கட்டி போட்டுடுறது. பூனலை உடைக்கிறவன் யாரு, அப்ராமணன். சவுதியில் போனா தெரியும், ஒரு கால திப்பில்லா இல்லை. சோ உடைக்க கூடாது, ஐடென்டி கார்டு. நிறைய பேர் பழைய பாஸ்போர்ட் தூக்குப்பில போடுவாளா, விட்டு வச்சுப்பா அல்லவா, புதுசு ரீனியூவல் வந்தா கூட. இதுல ஒரு சின்ன ரெஸ்பெக்ட், ஒரு பேசிக் அப்ரோச் லைஃப்ல. சோ என்ன சொல்லி வந்தா இந்த இடத்துலனா, அகிருத்வா சத்ரு சம்ஹாரஹா, சத்ரு சம்ஹாரம் பண்ணாத ஒரு ராஜா ராஜாவாக முடியாது. அகிலபூஸ்ரீயம், இந்த பூமியில் இருக்கிறதான சமஸ்த சொத்துக்களையும், என்னெல்லாம் சொத்துக்கள், அஷ்ட சொத்துக்கள் மெயினா, எட்டு விதமான மெயின் சொத்து. அதுல முக்கியமான சொத்து இது புத்திர சம்பத்து, புத்திர சம்பத்து பெரிய சொத்து. பூ சொத்து லேண்டு, நிறைய லேண்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பெரியவள் ஆயிடுவான். அவ ஆகலைன்னா மத்தவா சேர்ந்து ஆக்கிடுவா அவளை. ஸோ கவலைப்படுறதுக்காண்ட இப்படி ராஜாகமிதி சப்தானோ, இது ஒண்ணு இல்லாம நான் ராஜா நான் ராஜா ராஜா சொல்லின்னு ஒருத்தர் நடக்கிறானா, பகதி மர்ஹதி, அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு யோகில் இல்லாம போயிடுகிறான். அவன் ராஜாவே கிடையாது. ராஜா அது எங்க தெரியும் தெரியுமா, நிறைய புராண கதைகள்ல நாம பார்த்திருக்கோம். ஹரிச்சந்திரனோட கதையிலையும் தெரியும். அதனால பல இடங்கள்ல ராஜான கூட சொல்லிக்க விரும்பல. அவர் இந்த திருப்பணி பண்றதுக்கு அந்தவரோட பேரு ஞாபகம் பண்ண மாட்டேங்கிறது, ஆண்டாளோட கதையில வரும். தெரியாதவர், அவர் வந்து ஒரு காலத்துல ராஜாவாக இருந்தார். பகவானுடைய கோயில் கட்டணம்ங்கிறதா காரணத்துக்காக எல்லாத்தையும் கொடுத்தார், அவரோட அத்தனை சொத்தையும் கொடுத்து விட்டார், திருட கூட தயாராகி விட்டார். திருமங்காழ்வார் ஊர் உலகத்துல எல்லாம் போய் கேட்கிறார், கொஞ்சம் கொடுங்கோலே அப்படின்ட்டு. யோ, ஒரு காலத்துல நீ ராஜாவாக இருந்த அடவில் போட்டு போச்சு, உங்ககிட்ட பொண்ணும் கிடையாது, நீயே பரமசிவர். புரியுறதா, அதனால அத பேச்சுட்டு வராத. ஏன் அப்படி சொன்னார், அவர்கிட்ட பூ சொத்து இல்லை, நகை சொத்து இல்லை, ராஜ்ய சொத்து இல்லை, அப்புறமா வந்து ஆர்மி சொத்து இல்லை, எந்த சொத்தும் அவர்கிட்ட இல்லை. சோ நீ ராஜா சொல்லிட்டு என்ன பிரயோஜனம், போயா, நீ ஒண்ணுதான் பக்கத்தாத்து மாமா ஒண்ணு. அதனால அந்த பேச்சுங்க நடக்காது, செல்லாது, செல்லுபடி ஆகாது. வெரி கிளியரா, அதனால் நான் ராஜாவாக முடியாது. எதனால, சத்ரு சம்ஹாரம் பண்ணாதவன், பூசத்தும் சர்வ சொத்துக்களும் இல்லாதவன், பூஸ்ரீயம் பூமதியாக இருக்கிறவன், அவன் தான் ராஜான்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறவன் ஆவான். அல்லாதவன் ராஜா சொல்லி பிரயோஜனம் இல்லை, விருதா வேஸ்ட். ரொம்ப நல்ல ஒரு தர்மம் ராஜ தர்மம், சத்ரிய தர்மம்னு பேரு. சுருக்கமாக நாலே நாலு தர்மத்தைய ஓரோ லைன்ல சொல்லி கொடுக்கறது, புரிஞ்சுக்கிற ரொம்ப நல்லது. எத்தனை ஆசிரமங்கள் இருக்கு நமக்கு மெயினா, நாலு. சத்ரியன்கிறதான ஒண்ணு, வைசன் என்பது ஒண்ணு, சூத்ரன் என்பது ஒண்ணு. நாலு ஆசிரமம் நமக்கு காலையில இருந்து ராத்திரி தூங்குறதுக்குள் நடக்கிறது. நாலு யுகங்களும் காலையில் தூங்கி இருந்து ராத்திரி படுக்கிறதுக்குள் நடக்கிறது. இதெல்லாம் நித்த நாமளே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ ஸ்பெஷலா போயிட்டு கலியுகம் வரட்டுன்னு சொல்லி பிறக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வேண்டாம். இதெல்லாம் டெய்லி நடந்திருக்க ப்ராசஸ். இதெல்லாம் நிறைய இடங்கள் நான் சசங்கத்தில் சொல்லியாச்சு. ஒண்ணு, முதல்ல சூத்ரன் ஆரம்பிப்போம். பத்யாகம் சூத்ரோ ஜாயதா. சூத்ரனுடைய தர்மம் என்ன, சுவாமி என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யறது சூத்ர தர்மம். சப்போஸ் நம்ம அப்படி யாராவது செய்யறோமானா நம்ம சூத்ரர். அது நிறைய இடங்கள்ல வீடுகள்ல எக்ஸெப்ட் பண்ணுவார். கணவன் சொன்னது மனைவி கேட்கணும், மனைவி சொன்னது கணவி கேட்கணும்.
வித்தியாசமே இருக்கக்கூடாது. டிஸ்பியூட் வந்தால் ஏதோ ஒரு ஆத்திரம் வந்துடும், வெளியில் இருக்கக்கூடாது. சுவாமி சொன்னத்தை ஆசிட்டிஸ் பண்ணக்கூடியது சுத்த தர்மம். அதுக்கு அடுத்ததாரு வைசியன், அதோட மேல்கிறவன். தன்னுடைய இஷ்டப்படி என்னெல்லாம் அவன் செய்வானோ அதெல்லாம் அவனுக்கு தர்மம். அவனுக்கு எந்த விதமான பாவமும் இல்லை, இல்லை புண்ணியமும் இல்லை. அதுதான் வைசிய தர்மம். இன்னைக்கு காலையில் கடை திறந்ததும் பார்த்தான், இன்னைக்கு கொண்ட கடலை நேற்று வரைக்கும் இன்னைக்கு 9 ரூபா. அவன் இன்னைக்கு 9 ரூபாய்க்கு விற்றான்னு அதர்மி கிடையாது, அவன் மகா பாவியும் கிடையாது. அவன் தர்மி, அவன் தொழில் தான் சொல்லியிருக்கு. என்னப்பா நேற்றுக்கு 7 ரூபாய்க்கு கொடுத்தா இன்னைக்கு ஒரு அவராதிரி ஆரம்பம் இன்னைக்கு சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோ, நீ 9 ரூபா அப்படிங்கிற, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். இதுதான் சத்ரிய தர்மம், இது வைச தர்மம். அதுக்கு அடுத்தது சத்ரிய தர்மம். சத்ரியன் எப்படி அவனுடைய தர்மம் போராடுறது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு திருப்தி ஆகும்படியாக, ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதான, ஜனங்களுக்கு எதெல்லாம் ஹிதமாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் தன்னுடைய இஷ்டப்படி பண்றது. ஜனங்களோட இஷ்டப்படிக்கல, ஆனா ஜனங்களோட இஷ்டத்துக்காக தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி பண்றது ஸ்ரீராமேந்திர சுவாமி. யாரோ எங்கேயோ ஏதாவது பேசினா அப்படின்ட்டு புரியறது அந்த அளவு சத்ரிய தர்மம். அடுத்தது பிராமணன், இது ரொம்ப முக்கியமான தர்மம். இந்த தர்மத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாளோ அவெல்லாம் பிராமணன். இந்த தர்மத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லையோ அவ யாரும் பிராமணன் கிடையாது, ஆனா அவ பிராமணன். கோயிட்டு கூடாத, நான் அடுத்த வாரம் கிளாஸ் நடக்கணுமே, எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா, பிராமணனுடைய தர்மம் ரொம்ப சிம்பிள். யாராரு என்னென்ன தர்மம் பண்ணுகிறாளோ அதெல்லாம் அவளை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஓகே, அதுல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணி பண்ணலாம் என்றதான ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடியவன் யாரோ அவன் பிராமணன். ஜாட்ரா அவ கரெக்டா போடுறோம், வரும் இல்லை. நீங்க இப்ப ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கல அப்படின்னா பிரமாணமா பண்றேன் உங்களோட ஞானத்துக்கு, உங்களோட அறிவுக்கு, உங்களோட சிஸ்டத்துக்கு எல்லாம். பட் இப்படி கொஞ்சம் கூட பண்ணி பார்த்தோம்னா, இந்த மணிமாமா உட்காந்துருக்கா பாருங்க, மணிமா ஹஸ் டன் லாட் ஆஃப் குட் ஒர்க். இந்த ஊரில் நாங்கள் ஒரு காலத்தில் வந்த காலத்தில் இங்கே பஜனை பூஜை என்னெல்லாமோ எப்படி எல்லாமோ நடக்கும், சாஸ்திரங்களே இல்லாதெல்லாம் நடக்கும் சில நேரங்களில். ஸோ மாமா இஸ் டு புட் ஆல்வேஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். நீங்கள் அப்படி பண்ணாதுங்கோ, இப்படி பண்ணுங்கோ, இப்படி பண்ணுவோம், பிராமண தர்மம். அதுபடி பண்ணினா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து திருப்பி இவருமே சொல்கிறதுக்கு இருக்கு. இதுதான் ராட்சச புத்தி, அது வரத்தான் செய்யும். அடுத்த வருஷங்கிற தொடர்ந்த அந்த விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன் உலகத்தில் இப்படி எல்லாம் பிரச்சனை ஆகிறது அப்படின்னா, அப்படிதான் ஆகும், அப்படிதான் ஆகணும். அதை இல்லாம பண்றதுக்கு 4 பேர் பிறக்கிறாவா, யாரெல்லாம் இந்த ரூம்ல உட்காந்துருக்கிறவா, புரியுறதா? நம்ம தர்மம் என்ன, உலகத்தில் யார் எப்படி எதை வேணா பண்ணிட்டு இருக்கட்டும், எந்த பார்ட்டியோ ஆட்சிக்கு வரட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம் நல்லா இருக்கும்னு சொல்றதோட தீர்ந்தது. இதுதான் பிராமண தர்மம். அதனால என்னாலும் ஒவ்வொருடைய மைண்ட் செட்டை திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த சூத்திரனுக்கு எவ்வளவுதான் மைண்ட் பவர், சத்ரியனுக்கு எவ்வளவுதான் மைண்ட் பவர், வைசியனுக்கு எவ்வளவுதான் மைண்ட் பவர், பிராமணனுக்கு எவ்வளவு பெரிய மைண்ட் பவர். இதுக்கு கேசிங்னு பேர். தன்னுடைய திருஷ்டியை வந்து அஸ்வத்தனுடைய திருஷ்டியிலிருந்து மாத்தி பிரபஞ்ச திருஷ்டியாக்கி மாத்துறது. ரொம்ப குறுக்கே பார்த்துட்டு இருந்ததை வந்து பிராடா பார்க்கறது. அத்தனை பேரையும் ஒரு பார்வைக்குள்ளேயே உட்கொள்ளும்படியான அளவுக்கு. இதனால மகாவிஷ்ணுக்கு சஹசிராட்சன் என்றதான் ஒரு பேர் வந்திருக்கு, 1000 கண் இருக்கக்கூடியவன். பகவானே 1000 கண்ணை வச்சிருந்ததுக்காக அவர் ஒரு கண்ணாலேயே இந்த பூலோகத்தை பார்க்க முடியும். இதுதான் பகவான்ங்கிறாங்க ப்ரூவ் பண்ற அந்த இடத்துல. அநேக கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு, அந்த ஓரோ பிரம்மாண்டத்துக்கு ஒரு கண்ணன் பட்டாம அட்லீஸ்ட். புரியுதா? ப்ராட திங்க் பண்ணுங்க, உட்காந்து ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிடும் நாம. இப்படிதான் மகான்கள் ஒவ்வொருத்தரும் உட்காந்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி தாடி மடியில் இடிக்க ஆரம்பிச்சது.
அல்லாம தாடி வளர்க்கறது ஒரு ஃபேஷன் அல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் டைம் சேவிங். இப்ப நான் என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இதனால என்ன தெரிய மாட்டேங்கிறது உலகத்துல, நகம் வளர்ந்து கிடக்கும் பெருசா, தலைமுடிய ஒண்ணும் பண்ணி வச்சிருக்க மாட்டார், அது பாட்டுக்கு இப்படி பிரம்மாண்டத்திலேயே ஓடிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆயிடும் தெரியுமா, மூச்சு ரொம்ப சட்டில் ஆயிடும், மூச்சு விடுறதே தெரியாது, மூச்சு வந்து போயிட்டு இருக்காங்கிறதே சந்தேகம் ஆயிடும். இந்த ஒரு நிலை ஏற்படுற நேரத்தில் 21,600 வில் ஆட்டோமேட்டிக்கலி ட்ராப் லைக் ஸ்டாக் மார்க்கெட், பட்டுன்னு கீழ் வந்துடும். அப்படி இறக்கி 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 கொண்டு வந்து ரொம்ப நிதானமா ஒரு நாளைக்கு மேக்சிமம் 1000 மூச்சு, சித்தர்கள் எல்லாம் 1000 மூச்சு 500 மூச்சு தான் ஒரு நாளைக்கு, 21,600 கிடையாது, நிறைய வருஷம் நிறைய வருஷம் இருப்பாகும் கொட்டி கிடக்கிறது. நம்ம நிறைய மூச்சு விடாம இருக்கிறதுக்கு என்ன வழி, பிராணாயம் மட்டும் பண்ண நிக்காது, பிராணாயம் மட்டும் பண்ணுவோம் நீங்க 5 நிமிஷம் பண்ணுவீங்களா, அதுக்குள்ள தாளிச்சு கூட்டிடுவாங்க கிச்சன்ல போச்சு நிக்காது. ரொம்ப சிம்பிள் வழி என்ன, கைகட்டி வாய் பத்தி, உடம்ப அடக்க ஒடுக்கமாக்கி சுஷ்கம் என்னங்கிறதுக்கு பேரு, இதான் படிச்சோம் அவைய, உடம்ப சுஷ்கம் பண்ணிக்கிறது, ஜாஸ்தி வாயை திறந்து பேசவே கூடாது, பேசினா என்னாகும், எனர்ஜி எல்லாம் போறது, என்ன ஆகிறது ஆக்சுவலி மூச்சு, ஏன் மூச்சு ஜாஸ்தி ஆகிறது, எல்லாத்தையும் தத்துவம் பார்க்கணும், சும்மா விடக்கூடாது, ஏன் மூச்சு அதிகமாகிறது, ஏன் மூச்சு அதிகமாக போகிறதுங்கிறத ஃபீலிங் வருது, பிகாஸ் பராபஷந்திதி பஷ்யா பராபஷந்தி மத்தியமா வைகரி, இந்த சமத்காரம் நமக்கு இருக்கு இந்த 4 ஆசிரமங்கள், அதனால தான் பேச்சு உருவாகிறது அல்லவா, 4 யுகங்கள் சதுர யுகங்கள் தான் இந்த பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி, கலியுகம் தான் வைகரி, எல்லாம் நாட்டு போட்டு பெரிய சத்தம் போட்டு இன்டர்நெட் வழியாக எல்லாரையும் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், மாஸ் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண நாங்கள் பூஜை பண்றோம் இதெல்லாம் வந்து என்னது வைகரி, இங்க இது மட்டும் வரதான் சவுண்டு, ஆனா இங்க இருந்து புறப்பட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, finish it faster. இந்த நம்மளுடைய சவுண்டு இங்க வருது இல்லவா அந்த தொண்டையில, விசுத்தி சக்கர நிலையாயை நமஹா, விசுத்தி சக்கரம் பயங்கரமான ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இந்த இடத்துல, இதுதான் கால சக்கரம், ஒரு மனிதனுடைய குண்டலி வந்து விசுத்தி சக்கரத்தை அடைந்து விட்டால் அவன் பிரம்மாண்டத்தை தன்னுடைய சிறு கண்களாலே பார்ப்பான், நம்மளுடைய இந்த சாதா கண்ணாலேயே உலகத்தை பார்க்கிற திறமை பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடியதான திறமை ஒருவனுக்கு உருவாகும். இங்கிருந்து வெறும் சவுண்டு மட்டும்தான் வருது வெளியில, திங்கிங் கிடையாது ஒன்றும் கிடையாது, திங்க் ஏற்கனவே பண்ணி முடிச்சாச்சு, பிளான் ஏற்கனவே பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓவர், இங்கே நீக்க ஒன்லி சவுண்டு மட்டும்தான் வருது. இந்த மூச்சு வந்து போகிற நேரத்தில் ஃபாஸ்டாக பேசுறத என்ன ஆகிடும், பேசினோடைய ஃபாஸ்டாக பேசினோமானா நிறைய வாயு ப்ரெஸ் பண்ணணும் அல்லவா, மெதுவாக பேசினோமானா இந்த சுதிப்பட்டிக்கும் அரமணி பட்டிக்கும் வித்தியாசம் உண்டு, பாவம் பத்திரிக்கையில் ஏதாவது ஒரு குழந்தை உட்காந்து வச்சுருப்பான் ஊரில் பஜனைக்கெல்லாம், அவன் இப்படி ஆட்டு ஆட்டுன்னு ஆடினுருப்பார், ஏதாவது மாமா பார்ப்பாடு இருக்கும் ஸ்ட்ராங்கா அவன் போடுவார், அவன் மாமின்னு ஆரம்பிப்பான் ஃபாஸ்டா, சேம் சவுண்டு தான் வரப்போறது, ஆனால் எப்படி வரும் இப்போ இப்போ ஃபாஸ்டா வாங்கி 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 சொல்லும், அதான் சொல்லாது வித்தியாசம் பாருங்க, தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஒன் வை வி ஆர் டாக்கிங். ஸோ நம்மளுடைய இந்த இந்த ஃபோனெட்டிக் இந்த குயல் இருக்கு பாருங்க, இது வழியாக பேச்சு அதிகமாகறதுனால மூச்சு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணே வருது, ஸோ ஜாஸ்தி மூச்சு போயிடும். நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் தான், ஒரு ஒன்றும் கிடையாது, கேஸ் எமராத்தை எக்கோவா அப்படின்னு பண்ணுவோம், நம்ம கேஸ் சிலிண்டர் தான், நம்ம கேஸ் சிலிண்டருக்குள்ள பம்ப் பண்ணி விட்டுருக்கான் இவ்வளோன்னு, இது முடியற வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி எரிய விட வேண்டியது, ஒரு நாளைக்கு இப்போ ஓ வரலே அப்படிமா வரலே போச்சு,
நம்ம என்ன பண்ணணும், கண்டத்துக்கும் தகுதி விடக்கூடாது அல்லவா. We have to use alternative energy sources. கரண்ட் பிளக்ல கரண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி பண்ணிக்கிறது, அப்புறமா கொஞ்ச நேரம் சுடுதண்ணி எடுத்து கையில வச்சிருந்தாலே இவர் சூடாயிடும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அக்னி சூக்தம் ஜெபம் பண்ணணும். அது இல்லைன்னா உடம்பில் இருக்க எனர்ஜியை மேக்சிமம் கொண்டு வந்துட்டு இந்த கை வழியா விடுறது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, பச்சை தண்ணி சூடாயிடும். பச்சை தண்ணி ஞானேந்திர சுவாமிகள் என்ன பண்ணாரு தெரியுமா, அவ வீட்டில் கேஸ் வாங்கறதுக்கு பணம் இல்லை, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இப்படி உட்காருவார், முதுகை காட்டி கொடுப்பார், இதுதான் தோசைக்கல்லு, எனர்ஜியை பூரா அங்கே பம் பண்ணுவார், இங்கே கொதிச்சுட்டு இருக்கும், இதில் தவால இதுதான் தவா, இதில் போட்டு எடுத்துட்டு வா ரொட்டியை. அவ வீட்டில் சமையல் அப்படிதான். நல்ல வேலை அவர் பிள்ளை. ஒவ்வொரு பீஸா இருக்குன்னு விடுவார் எனக்கு இல்லையா, விற்கிற விலைவாசி கேஸுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு போடுற பணம் இருந்தா அல்லவா. சோ முடியும், அந்த எனர்ஜி நம்ம கொண்டு வந்துட்டோமானா ஹீட் ஜென்ரேட் பண்ண முடியாது, அதே எனர்ஜி டிஃப்ளேட் பண்ணுவான், சில்லாயிவான். இது சீத உஷ்ண சகனத்துவம் என்றதான அஷ்டமா சித்திகள் ஒரு சித்தி. இதை பண்ணித்தான் நிறைய ஹிமாலயத்தில் நிறைய மகான்கள் வாழ்ந்துட்டு இருக்கா இப்போ. ஸோ புரிஞ்சுற விஷயம், ஸோ மூச்சை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் ஒரு உபாதி. ஜாஸ்தி ஒன்றும் பேசாமல் இருக்கிறது, தேவையில்லாமல் 2.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து இருக்குது காலையில் ஒரு பொட்டி தூக்கி நடந்தார் இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆட்டமாக ஒரு பேகு நிகழமாக இருக்குது, அதை நோக்கி நான் எங்கேக்கு போகிறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், அங்கே போட என்ன பண்ணுவாடா நீ உரப்பை நாய் ஆட்டமா. அவன் போட்டு உலுக்கிறது கூட உடம்ப 2.5 மாசத்தில் உனக்கு 7 கிலோ குடத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், பிராமின் அக்ரி பண்ணியிருக்காள்வா. ரெண்டரை மாதம் வரைக்கிட்ட அவருக்கு கேரண்டி. அப்புறம் ஓடுவான் சில பேர் நாய் உரைக்கிற மாதிரி அவம்பாட்டு ஓடுவார். இந்த ஓட்டத்தில் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஓட்டத்திலையும் ஐ லெட் மீ டெல் யூ வாட் வி ஆர் டூயிங், ஒவ்வொரு ஓட்டத்திலையும் நமக்கு வந்து 4 மூச்சு வேஸ்ட் ஆகும், 4 மூச்சு வேஸ்ட் ஆகும் ஒரு தடவை ஓட்டத்தை. அது ஓடுறத சில பேர் இந்த காதில் குத்தின்னு வர ஓடுறான், சில பேர் தனியாக ஓட பயம், பக்கத்தில் யாரும் கூட்டிப்பான் அவனையும் கூட தேசிட்டு ஓடுவேன், அது 8 மூச்சு வேஸ்ட். இந்த காதை குத்தின் ஓடுறானே அவனுக்கு ஓடுனோட ஒரு பலனும் கிடையாது, பிகாஸ் அவனோட மைண்ட் இஸ் அவன் கேட்கறதில்ல, அவன் மைண்ட் இருக்க உடம்புல மைண்ட் இல்லை, ஏன்னா உடம்பை குறைக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கான் அவன், அது தெரியும் அவனுக்கு. ஆனால் உடம்பை எப்படி ட்ரீட் பண்ண தெரியாது, 4 மாத்திரை கொடுத்துருக்கான் டாக்டர், எல்லாம் ஒரே கலர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எதை போட்டுக்கணும்னு தெரியாம அந்த மாதிரி நிலையாயிடும். சாதாரணமாக மூச்சு இறக்கி விடுற நேரத்திலே 4 மிஸ்ஸிங், 12 மாத்திரையில் நாம் முழுங்குவோம், மாத்திரைனா குளிய கிடையாது, 12 மாத்திரை 1 2 3 4 5 6 12 நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கோட பிரித்திங் ஸ்டைல் சொல்கிறேன் நான், 12 மாத்திரை நீங்கள் முழுங்குவேன், கீழே போகிறத 8 மாத்திரையில் முடிஞ்சிடும், 8 மாத்திரையில் முடிஞ்சால் பிரம்மா பார்ப்பார், 1 மார்க்கு அவுட்டு. அடுத்த மூச்சு 4 மைனஸ், 1 மார்க் அவுட்டு. இந்த 4க்கு ஒரு பெரிய சத்தியம் உண்டு, இந்த பிரபஞ்சம் சுற்றின்னு இருக்கு பாருங்க, எவ்ரி இயர் 4 செகண்ட் பாக்கி வருது, இதுக்கு அயனாம்சம்னு பேர் ஜோதி சாஸ்திரத்தில். இந்த 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவோம் இல்லையா, இந்த 4 பேர் ஒருத்தர் இந்த 4 பாக்கி. ஸோ ஒவ்வொரு மூச்சு விடுற நேரத்திலையும் 12 எடுக்கவோமானம் 12 விடுவோமானம், இந்த 4 கொஸ்டின் வச்சேன்னா பாக்கி வச்சேன் என்ன ஆயிடும், இம்பேலன்ஸ்டு பாடி, பாடியில இம்பேலன்ஸ் வந்து என்ன ஆயிடும் அவளுக்கு தெரியும், சொல்லவே வேண்டாம், இப்படிதான் பிரச்சனை உருவாகிறது. ஸோ 12 நம்ம எடுத்தோமான 12 விடணும், அதுக்கு என்ன மார்க்கம், ஈஸியஸ்ட் வழி
நாடு சித்தி, நாடு சித்தி பண்ணுறத நிறைய இருக்குது. 1008 மேற்பட்டதான அப்ரோச் இருக்குது பிராணாயம் மந்திரத்தில். அது ஒரு ஒரு ஒன்று இருந்ததுன்னா காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணுறது. எப்படி காயத்ரி மந்திரம் சொல்லாட்டாலும் விரோதம் இல்லை. ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை ஏத்தரத்தையும் சொல்லணும், இறக்கத்தையும் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், மூச்சு எடுக்க போகிறேன் வச்சுக்கோளே, ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்வக்னே நம பிரதிவ்யை நம ஓஷதிபியா நமோ வாஜே நமோ வாஜஸ்பதே நமோ விஷ்ணவே பிருஹதே கரோமி. இது எடுத்துட்டு வச்சுக்கோளே. விடுறதையும் ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்வக்னே நம பிரதிவ்யை நம ஓஷதிபியா நமோ வாஜே நமோ வாஜஸ்பதே நமோ விஷ்ணவே பிருஹதே கரோமி. சேம் ஸ்பீடில் சொன்னோமானா 12 இழுத்தோம் 12 விட்டோம் சந்தேகமே வண்டாயில். அதே நேரத்தில் சொல்றத ஓம் நமோ அது சொன்னதுக்கு அப்புறமா விடுற நேரத்தை என்ன வேணும், ஓம் நம போதே வார்த்தை வாயன் நமஸ்கார்.